السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، வீடுகளில் நாய் வளர்ப்பது கூடுமா என்று கேட்கிறார்கள். இதை பொறுத்தவரையில் பொதுவாக நாய் வளர்ப்பதை அல்லது நாயை ஒருவர் எடுத்து தன்னிடத்தில் வைத்துக் கொள்வதை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள். ஒருவர் ஒரு நாயை எடுத்து அதை வளர்ப்பாராக இருந்தால் ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையிலிருந்து ஒரு கீராத் என்ற ஒரு ரிவாயத்திலும் இரண்டு கீராத் என்று இன்னமொரு ரிவாயத்திலும் வருகிறது. நன்மைகள் குறைந்துவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கீராத் என்றால் உஹது மலையளவு என்பது அர்த்தமாகும். அப்போ வீட்டில் நாய் வைத்து கொண்டிருந்தால் அவருடைய நன்மைகள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தத்குலுல் மலாயிக்கத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தசாவிர். நாயும் உருவப்படங்களும் இருக்கிற வீடுகளுக்குள் மலக்குகள் வரமாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே நாய் வளர்ப்பது என்பது, குறிப்பாக வீடுகளில் நாய் வளர்ப்பது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வேட்டையாடுகிற நோக்கத்தில் நாய் வளர்த்தால், நாயை கொண்டு வேட்டையாடுவதற்காக அந்த நாயை பயிற்றுவித்து வளர்ப்பது என்பது அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல நம்முடைய விவசாயம் அல்லது கால்நடைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி நாய் வளர்ப்பதாக இருந்தால் அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் நாயை ஒரு செல்ல பிராணியாக நம்முடைய வீடுகளிலோ அல்லது நம்முடைய இடங்களிலோ வளர்ப்பது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அலம்.